வணக்கம், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். அன்றும் இன்றும் இந்த வீடியோவில் நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான பரோட்டா பார்க்கலாம். காலிஃப்ளவர், பொட்டேட்டோஸ், மெத்தி லீவ்ஸ் எல்லாம் போட்ட ஒரு பரோட்டா. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ், அதாவது என்னென்ன இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஊர்ஹா தயிரோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். வெந்தயக்கீரை நல்லா சாப் பண்ணிக்கணும் 1 கப் அளவுக்கு. 2 வெங்காயம், 2 பொட்டேட்டோ வேக வச்சு ரெடி பண்ணிக்கணும். 1¼ கப் அளவுக்கு கொரியண்டர் லீவ்ஸ், 5-6 பச்சை மிளகாய். நம்ம வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங்கை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம். சாப் பண்ணின வெங்காயம் போட்டுட்டும் ஜஸ்ட் ஒரு பெரட்டு பெரட்டி, கொஞ்சம் உப்பும், தேவையான அளவு உப்பும், கொஞ்சம் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம் 2-2.5 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் சாட்டே ஆனப்புறம், அதாவது கொஞ்சம் வெந்தப்புறம், நம்ம வந்து நல்லா கட் பண்ணி வச்ச மெத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். மெத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டோம் 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா திருவி வச்ச காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் கொஞ்சம் வேகணும், ஸோ அதனால் 2 நிமிஷம் வரைக்கும் சாட்டே பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்தப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை மிளகாய் இருந்தது இல்லையா, அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா பெரட்டிட்டும் நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சு விடலாம். மூடி வச்சா கொஞ்சம் நல்லா இந்த காலிஃப்ளவர், மெந்தயக்கீரை எல்லாமே நல்லா குக் ஆகிடும். 2 மினிட்ஸ்க்கு வச்சா போகும். நல்லா குக் ஆகிடுது, ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோஸ், அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணி லைட்டாக மேஷ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதை சாட்டே பண்ணிடலாம். சால்ட் வேணால் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஆல்ரெடி போட்ட சால்ட்டு போறோம்னாக்க அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம வந்து சப்பாத்தியாக நான் இட்டுட்டும் அதில் வந்து ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். முன்னாடி சின்னதாக இட்டுட்டும் அதில் 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு, நம்மளுக்கு எத்தனை அளவுக்கு அதில் கொள்றதோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங்கை போட்டு இந்த மாதிரி சுருட்டி நம்ம வந்து அதை இட்டுடலாம். இந்த பரோட்டாவை வந்து கீ இல்லைனா பட்டரில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் கொஞ்சம் கீ போட்டு நல்லா வேகிற வரைக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பரோட்டா வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிக்கிள்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதாவது மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாய் வந்து ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன், இல்லைனா வெறும் தயிர் தொட்டுண்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.